ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் லிசனிங், ரிட்டன் பை ராபின் ஷர்மா. இது ஜென்ரல் இங்கிலீஷ் தேர்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ், கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ லிசனிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல தேர்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. இதை எழுதியிருக்கிறவர் ராபின் ஷர்மா அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான், ஓகே, ஒரு 10-15 லைன்ஸ்குள்ளே உள்ள ஒரு டெக்ஸ்ட் தான் இது. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் டெக்ஸ்ட்டு ரீட் பண்ணி அதுக்கான இன்டர்ப்ரிட்டேஷன் மீனிங் சொல்லிடுறேன். டெக்ஸ்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சம்மரி இருக்கு, ஒரு எஸ்ஐயும் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். Listening is, in so many ways, the social equity of the world-class cultures that evolve into world-class organizations. So, listening to skill pathi da, in the text fulla pesraru, nama author Robin Sharma. Listening na enna, oru vishayatha kekkuradhu. இங்க வந்து உன்னிப்பா கவனிச்சு கேட்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்ல வர்றாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களோட கருத்தை வந்து உன்னிப்பா கவனிச்சு கேட்கறது தான் லிசனிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிசனிங்ன்ற அந்த ஸ்கில் வந்து நிறைய இடத்துல சோஷியல் ஈக்விட்டிக்கு காரணமாக இருக்குங்கிறாரு. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ வேலை பார்க்குறவங்க எல்லாரும் தங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற மற்றவங்க கேட்டால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஊழியரோட கருத்தை மேல்நிலையில் இருக்கிறவங்களும் கேட்கணும். அப்போ லிசனிங் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பரவலா எல்லாருக்கிட்டையும் இருந்தா சோஷியல் ஈக்விட்டி இருக்கும்ன்றாரு. அப்பதான் அது வேர்ல்ட் கிளாஸ் கல்ச்சர் ஆகும், அந்த ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் கிளாஸ் ஆர்கனைசேஷன் ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ அங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட கருத்துக்களும் மற்றவர்களால் கேட்கப்பட வேண்டும். அப்போ அந்த லிசனிங்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றாரு. அப்படி கேட்டாதான் ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கல்ச்சரோ வேர்ல்ட் கிளாஸ்க்கு வரும் அப்படிங்கிறாரு. லிசனிங் மேக்ஸ் பீப்புள்ஸ் ஃபீல் ஸ்பெஷல். அதாவது ஒருத்தர் நம்மளோட கருத்தை கவனிச்சு கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வந்துடும்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம நம்மளோட முக்கியத்துவத்தை உணர்வோம். ஓகே, ஸோ லிசனிங், மற்றவங்க உங்களை லிசன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறார். அண்ட் டேலண்ட் லீட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மெயின்லி பிகாஸ் தே டிடன்ட் ஃபீல் ஸ்பெஷல். டேலண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து டேலண்ட் பீப்புள். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு டேலண்டான ஒரு ஆள் வெளியே போகிறானா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க ஸ்பெஷலாக உணரப்படலைன்றது தான் அர்த்தம். அதாவது அவங்களோட சொல் அங்கே ஈடுபடலை, அவங்களுக்கான மதிப்பு இல்லை. மதிப்பு இல்லைன்னா என்ன, அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க அதை மற்றவங்க லிசன் பண்ணல. பணம்ன்றதை விட அங்கே அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணலைன்னா தான் ஒரு டேலண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே போகுமா. அதனால லிசனிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதை சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு சொல்கிறார். லிசனிங் ஷோஸ் ரெஸ்பெக்ட். அப்போ லிசனிங் வந்து ஒருத்தவங்களுக்கு மரியாதையை வந்து என்ன பண்ணுது, கூட்டுது, மரியாதையை காண்பிக்குது. லிசனிங் அலவ்ஸ் யூ டு கேதர் த டேட்டா தட் வில் இம்ப்ரூவ் எவ்ரி திங் யூ டூ. ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்யாமல் நல்லா லிசன் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், வி கேதர் டேட்டா, டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் லிசனிங். I guess what I am suggesting to you is that brilliant performers or brilliant listeners. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறார் ராபின் ஷர்மா. I guess what I am suggesting to you, நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, brilliant performers or brilliant listeners அப்படிங்கிறாரு. நல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க கண்டிப்பா நல்ல லிசனரா இருப்பாங்க, நல்லா கவனிக்கிறவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மற்றவன் என்ன பண்றான், மற்றவன் என்ன சொல்றான் அப்படின்ற கவனிக்கிறவன் கேட்கிறவன் தான் அடுத்து அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்லா செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, செகண்ட் பேராகிராஃப். டுடே ஜஸ்ட் ஃபார் அ டே மேக் தி டிசிஷன் டு லிசன் மாஸ்டர்ஃபுல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, லிசன் பண்றதே மாஸ்டர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்கிறாரு. ஓகே, லிசனிங் ஒரு ஸ்கில் மாதிரி ட்ரீட் பண்றாரு. அப்ப லிசனிங்ற அந்த ஸ்கில்லை நீ எப்படி பண்ண மாஸ்டர் பண்ண அப்படிங்கிறாரு. மற்றவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒன் டே நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா லிசன் பண்ணுங்க, கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்குங்கிறாரு. டோன்ட் இன்டரப்ட், மற்றவங்க பேசுற
பேசுறப்ப குறுக்கிடாதீங்க. டோன்ட் ரிஹர்ஸ் யுவர் ஆன்சர் வைல் த அதர் பர்சன் இஸ் ஸ்பீக்கிங். மத்தவங்க பேசுறப்போ நீங்க மனசுல இந்த ஆளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம், எப்படி இந்த ஆளை வந்து மடக்கலாம், இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. அண்ட் டோன்ட் டேர் செக் யுவர் இமெயில் ஆர் சர்ச் ஃபார் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வைல் அனதர் ஹியூமன் பீயிங் ஷேரிங் தேர் வேர்ட்ஸ். இன்னொருத்தர் மெனக்கிட்டு உங்ககிட்ட பேசுறப்போ அவரை அவமரியாதை பண்றப்போ நீங்க உங்க போன் எடுத்து என்ன பண்ணாதீங்க, சர்ச் பண்ணாதீங்க, மெயில் சர்ச் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் பார்க்காதீங்க, ஓகே, எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அவங்களை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா அவங்கள சீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்கள வந்து மதிக்காத மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் ஹியர், ஜஸ்ட் பி தேர் ஃபார் தேட் பர்சன். அதனால கேளுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. ஜஸ்ட் ஹியர் அப்படிங்கிறார், ஹியர் ஒட் இஸ் say, just be there for that person. அந்த குறிப்பிட்டவங்களுக்காக நீங்க அங்க இருங்க, அவங்களுக்காக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேளுங்க, அவங்கள மதிங்கன்னு சொல்ற. ஓகே, கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. அந்த இண்டிவிஜுவலுக்கு மரியாதை கொடுங்க, அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேளுங்க, அவங்களுக்காக அங்க நெல்லுங்க அப்படிங்கிறார். ஓகே, எவ்ரி ஒன் ஹேஸ் அ வாய்ஸ், எல்லாருக்கும் குரல் இருக்கு, அவங்களுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் வி ஆல் கிரேவ் டு பி ஹர்ட். இப்போ ஒவ்வொரு நாம பேசுறப்போ மத்தவங்களாம் சலசலன்னு இருந்தா கோபம் வரும் இல்லையா? சோ நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், நாம பேசுறத நாலு பேர் கேட்கணும்னு இருக்கும். ஜஸ்ட் வாட்ச் தி கிரேட் திங்ஸ் தட் அன்ஃபோல்ட் வென் யூ டூ. அப்ப அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து லிசன் பண்ண. நீ லிசன் பண்ணினா நீ பேசுறப்ப மத்தவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த லெசன், இந்த எஸ்ஸே லிசனிங்ல. ஓகே, இப்போ நம்ம ஒரு சம்மரி போலாம் அடுத்ததான். இதே இப்போ நம்ம படித்ததான் சம்மரியாக கொடுத்துருக்குறேன். ரைட், ராபின் ஷர்மா இஸ் அ கேனடியன் ஆத்தர். ஸோ நம்ம இப்போ பார்த்த ராபின் ஷர்மா வந்து ஒரு கேனடியன் ஆத்தர், இந்தியன் ஆரிஜின் தான், பட் ஹி லிவ்ஸ் இன் கேனடா. ஸோ ஹி இஸ் அ கேனடியன் ஆத்தர், எ வெல் நோன் லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் அண்ட் ஆத்தர். ஓகே, லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் அவர். His famous book is The Monk Who Sold His Ferrari. இந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸான புக் அவர் எழுதினதுல. இன் திஸ் எஸ்ஸே ஹி டாக்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங். இந்த புக்கில் அவர் வந்து லிசனிங், கவனிக்கிறது, கேட்கறதோட முக்கியத்துவம் பற்றி பேசுறார். ஹி சேஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத். அப்போ அவர் என்ன சொல்றார், பர்சனல் க்ரோத், ஒருத்தரோட தனிப்பட்ட உயர்வுக்கும் ப்ரொஃபஷ்னலா, ஓகே, உங்களோட வேலைகளில் உங்களோட உயர்வுக்கும் லிசனிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றார். லிசனிங் அஸ் அ ஸ்கில். ஷர்மா பிலீவ்ஸ் தட் மோஸ்ட் பீப்புள் லிசன் ஜஸ்ட் டு ரெஸ்பாண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய மனுஷங்க வந்து லிசன் பண்றதே அவனை எப்படி மடக்கலாம், அடுத்து அவனை என்ன கேள்வி கேட்கலாம், என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக லிசன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறையா சொல்றாரு. தே டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் த அதர் பர்சன் இஸ் சேயிங். அவர் என்ன சொல்ல வர்றாருலாம் கவனிக்கிறது இல்லை. இந்தால திரும்ப நம்ம எப்படி நம்ம கேள்வியால மடக்கலான்றது அவங்க என்னமா இருக்குன்னு சொல்றாரு. இன்ஸ்டன்ட் தே ஃபோக்கஸ் ஆன் தேர் ஓன் தாட்ஸ், அவங்களோட தாட்ஸ்ல தான் அவங்க கவனமா இருக்காங்க. தே வெயிட் ஃபார் தேர் டர்ன் டு ஸ்பீக், அவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காங்க. விதவுட் ட்ரூலி பேயிங் அட்டென்ஷன், ஸோ பேசுறவங்களோட பேச்சு கேட்கறதில்ல, அட்டென்டிவா இருக்கிறதில்ல, நம்ம இந்த ஆளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. திஸ் ஹேபிட் கேன் காஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல விடும்னு சொல்றாரு. இட் கேன் லீட் டு கான்ஃபிளிக்ஸ், இட் ஆல்சோ மேக்ஸ் பீப்புள் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் சொல்றாரு. பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, இந்த புக், இந்த எஸ்ஸேல அவர் இந்த விஷயத்தையும் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஷர்மா சேஸ் தட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் லிசனிங் இஸ் தட் இட் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர். ஏன்னா பேசுறவங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் நம்மளை மதிச்சு கேட்கறாங்க அப்படிங்கிறப்பவே அவங்க மேல நம்மளுக்கும் ஒரு மரியாதை வரும். ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது. வென் பீப்புள் ஃபீல் ஹர்ட் தே ஃபீல் இம்பார்ட்டன்ட். நம்மளோட பேச்சு மத்தவங்க கேட்கறாங்கன்னு நினைக்கிறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு மேல அவங்களுக்கே மரியாதை வருது. தே ஃபீல் இம்பார்ட்டன்ட். ஓகே, தே ஃபீல் தட் தேர் வேர்ட்ஸ் மேட்டர் அண்ட் தே ஆர் ரெஸ்பெக்டட். இப்ப சொன்னார் இல்லையா, செகண்ட் லைன்லயே சொல்லியிருப்பாரு, டேலண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஆர்கனைசேஷன் விட்டு போவாங்க, வென் தே ஃபீல் தட் தே ஆர் நாட் ரெஸ்பெக்டட். ஓகே, அவங்களுக்கு மரியாதை இல்லைன்ற இடத்துலதான் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ வென் தே ஃபீல் தட் தேர் வேர்ட்ஸ் மேட்டர், அவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் ஒர்க் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. அப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அங்க வந்து என்ன ஆகும், உருவாகும். லிசனிங் ஆல்சோ கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட் பிட்வீன் பீப்புள். அப்ப லிசனிங் வந்து மரியாதை இரண்டு மனிதர்களுக்கு, ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது.
லிசனிங் அண்ட் லீடர்ஷிப். லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் லிசனிங் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லீடர்ஷிப். ஷர்மா பிலீவ்ஸ் தட் கிரேட் லீடர்ஸ் ஆர் ஆல்சோ கிரேட் லிசனர்ஸ். ஸோ இது சொல்லியிருப்பார் இல்லையா, நீ வந்து பெட்டராக ஹியர் பண்ணேன்னா நீ கண்டிப்பாக ஒரு பெட்டர் பெர்ஃபார்மர்ஸ் பெட்டர் லிசனர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், கிரேட் லீடர்ஸ் நல்ல லீடர்ஸாக இருக்கிறவங்க நல்ல லிசன் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்களால சாதிக்க முடியுதுன்னே சொல்லியிருப்பார். பை லிசனிங் லீடர்ஸ் லேர்ன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ லிசனிங் மூலமா என்ன பண்றாங்க, லீடர்ஸ் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. எ லீடர் ஹூ லிசன்ஸ் கிரியேட்ஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஃபீல் சேஃப் டு ஷேர் ஐடியாஸ். ஒரு லீடர் நல்லா கேட்கிறப்ப அது எப்படி வந்து சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீடர் வந்து நல்லா லிசன் பண்ற ஒரு லீடர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவரோட இடத்துல அவரோட ஒரு இடத்துல தலைவரா இருப்பார் இல்லையா, அங்க வந்து மற்றவங்களுக்கான இடத்தை கொடுப்பாரு, அவங்களோட ஐடியாஸ் கேட்பாராங்க அது கொடுத்து. அப்ப என்ன உருவாகும், திஸ் கேன் லீட் டு நியூ ஐடியாஸ் அண்ட் கிரேட்டர் சக்சஸ். அப்போ நிறைய பேரை பேசுற வாய்ப்பு கொடுக்குறப்போ, அவங்கள என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறப்போ புதுசு புதுசா நிறைய ஐடியாஸ் அவருக்கு கிடைக்கும். அப்போ அவரால் சக்சீட் பண்ண முடியும். இப்போ நல்லா லிசன் பண்ணால் ஒரு பெரிய தலைவன் ஆகலாம், ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அது வளர்க்கும்னு சொல்கிறார். ஓகே, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைலன்ஸ். ஒருத்தவங்க பேசுகிறப்போ அடுத்த ஆள் எப்படி இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். அதை பற்றியும் பேசுகிறார். என்ன சொல்வார், குறுக்கிடாத இன்டரப்ட் பண்ணாதன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் அடுத்து சொல்றோம். ஷர்மா ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஹவு பவர்ஃபுல் சைலன்ஸ் இஸ் இன் லிசனிங். ஓகே, லிசன் பண்றப்போ எவ்வளோ சைலண்டா இருக்கணும், டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்காத, இன்டரப்ட் பண்ணாதன்னு சொல்றாரு. இன் மெனி கான்வர்சேஷன்ஸ் பீப்புள் ட்ரை டு இன்டரப்ட், ஹவர் சைலன்ஸ் கேன் பி பவர்ஃபுல். இன்டரப்ட் பண்ணாதீங்க, சைலன்ஸ் தான் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறார். சைலன்ஸ் கிவ்ஸ் பீப்புள் டைம் டு திங்க். அப்போ நீ சைலண்டா இருந்தேன்னா அந்த பேசுறவங்க இன்னும் யோசிச்சு நிறைய பேசுவாங்க. It gives them space to reflect. அவங்க இன்னும் நல்லா யோசிப்பாங்க. When we allow silence, we let others express themselves fully. அமைதி காத்து அவங்கள காது கொடுத்து கேட்குறப்போ அவங்க ஃபுல் ப்ளே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா திறமையும் வெளிக்கொண்டு வந்து அவங்க பேசுவாங்கன்னு சொல்றாரு. They don't feel rushed or interrupted. சீக்கிரம் முடிக்கணும், இல்லை நம்மளை வந்து ஒருத்தவங்க இது இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா தான் அவங்க சொல்ல வர்றதை நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்களாம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ பிளே கொடுத்தா அவங்க நல்லா சொல்லுவாங்க. ஸோ சைலன்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். கன்க்ளூஷன். இன் கன்க்ளூஷன், ராபின் ஷர்மா டீச்சர்ஸ் தட் லிசனிங் இஸ் இ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். இட் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் ரிலேஷன்ஷிப்ஸ், லீடர்ஷிப்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத். ஸோ இது எல்லா விஷயத்தையும் அவர் 10 லைன் தான் டெக்ஸ்ட்டில் இருந்தாலும் இது எல்லா விஷயத்தையும் அவர் ஒவ்வொரு லைனுமே நிறைய அர்த்தத்தை உள்ளடக்கியதா இருக்கு. ஓகே, பை பீயிங் ஃபுல்லி ப்ரெசன்ட் அண்ட் லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வி கேன் பில்ட் ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன்ஸ். அப்போ இது எல்லாமே அவர் சொல்றாரு. ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், லீடர்ஷிப் குவாலிட்டி உயர்த்தும், பர்சனல் க்ரோத் உயர்த்தும்னு சொன்னாரு. அடுத்து ஃபுல்லாக ப்ரெசண்டாக இருந்து லிசன் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன்ஸ் உருவாகும், நல்ல பாண்ட் உருவாகும்னு சொல்றாரு. திஸ் இஸ் த கீ டு சக்சஸ் இன் போத் லைஃப் அண்ட் ஒர்க். லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் சரி ஒர்க்லையும் சரி இது வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு வெற்றியை தேடித்தரும், சக்ஸஸை தரும் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து மெசேஜாக கன்வே பண்ணுறார். ஓகே, ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பிரஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.